வணக்கம், நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஹேபிட்ஸ் ஆஃப் மில்லியனர்ஸ், கோடீஸ்வரர்களுடைய பழக்க வழக்கங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கோடீஸ்வரனும் இல்லை, கோடீஸ்வரன் ஆக போகிறதும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. உங்களுக்கு சொல்லிக்கிறேன், யார் வேணால் கோடீஸ்வரன் ஆக முடியும். இன்றைக்கி இந்த உலகத்தில் 90% கோடீஸ்வரர்கள், உதாரணத்துக்கு 100 பேர் ஜீரோலேருந்து ஹீரோ ஆனவங்க தான். அதனால் தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், செல்ஃப் கான்ஃபிடென்ட். முடியுன்ற எண்ணம் இருந்தால் யார் வேணால் கோடீஸ்வரன் ஆக முடியும். நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு முதல்ல தேவை. அந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அது நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கோடீஸ்வரனாக இல்லைனாலோ, கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்ற எண்ணம் உள்ளவராக இருந்தாலும், தயவுசெய்து இந்த வீடியோவை நம்பிக்கையோடு பாருங்கள். என்னாலையும் கோடீஸ்வரன் ஆக முடியுன்ற நம்பிக்கையோடு பாருங்கள். இன்றைக்கு ஒரு 8 பழக்க வழக்கங்கள், அதாவது உலகத்தில் உள்ள ஜீரோவாக இருந்து பெரிய ஒன்றுமே இல்லாமல் ஏழை குடும்பத்தில் பிறந்த, இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் உடைய பழக்க வழக்கங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல்ல உங்களை நம்பி நம்பிக்கையோடு இதை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியுங்க, அதை நீங்கள் முதல்ல நம்புங்க. முதல் பழக்கம், ஃபஸ்ட் ஹேபிட், தே டோன்ட் வெயிட், தே ஆக்ட். எதுக்காகவும் அவங்க காத்திருக்க மாட்டாங்க, அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, செயலில் காட்டுவாங்க. நல்ல நேரம் வரட்டும், நல்ல காலம் வரட்டும், இப்போ எனக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, அது முடியட்டும், இப்போ என்னுடைய டைம் சரியில்லை, டைம் நல்ல டைம் வரட்டும், ஏதாவது வாய்ப்பு வரட்டும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க, நாள் நம்மளுக்காக காத்திருக்காதுங்க, இன்றைக்கி நாட்கள் வந்து ஓடலை, பறக்குது, நம்ம அதை விட வேகமாக நம்ம ஓடணும். தயவுசெய்து வெயிட் பண்ணதெல்லாம் போதும், நிறைய வெயிட் பண்ணிட்டீங்க, இனிமேல் ஆக்ட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை சுற்றி இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரன் ஆகணுன்ற எண்ணத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் தேடுனீங்கன்னா, வாய்ப்பு உங்கள் கண் முன்னாடி வந்து தெரியுங்க, கண் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ நம்பிக்கையோடு ஆக்ட் பண்ணுங்கள், செயலில் இறங்குங்க. சும்மா நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளனைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா அப்புறம் நம்ம பண்ணுவோம் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. தே டோன்ட் வெயிட், கோடீஸ்வரர்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க, தே ஆக்ட். நீங்களும் செயலில் இறங்குங்க, காத்து இருக்கிறத நிறுத்திட்டு செயலில் இறங்குங்க, உங்களாலேயும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ரெண்டாவது, லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ். இன்றைக்கி உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்கள்லாம் லேசர் ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ். விவேகானந்தர் ஒரு வாட்டி ஒரு அவர் தெரு வாசலில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். அங்கே ஒரு திருவிழா, ஒரு ஊர்வலம், கோவில் சாமியை கொண்டு போயிட்டுருக்காங்க. பயங்கர சவுண்டு மியூசிக்கு போயிட்டுருக்கு, இவர் ஆனால் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த சாமி ஊர்வலம் மூவ் ஆன உடனே அதுலேருந்து ஒரு பெரியவர் வந்து கேட்குறா, ஏன்பா இவ்வளோ சத்தமாக இருக்குது, இவ்வளோ ஒரே வெடி சத்தம் இருக்குது, அந்த சத்தம் மேலே தாளெல்லாம் போயிட்டுருக்கு, நீ உட்காந்து படிச்சுட்ருக்கே அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அப்படியா, ஊர்வலம் போச்சா, வெடி கொளுத்துனாங்களா, மேலே தாளெல்லாம் இருந்ததா, நான் எதுவுமே என் காதில் வேலையே, நான் நான் படிச்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் ஷார்ப், லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ். நீங்கள் உங்களுடைய துறையில், உங்களுடைய தொழிலில் நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களை சுற்றி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், உங்கள் குடும்பத்தார் மூலமா டிஸ்டர்பன்ஸ் வரும், ஏகப்பட்ட சேலஞ்சஸ் பிரச்சனைகள் வரும், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க, லீகல் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள்
இலக்கை அடையணும், ஜெயிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும்ன்ற ஒரே எண்ணத்தோடு வேறு எந்த பக்கமும் உங்களுடைய எண்ணத்தை சிதற வைக்காமல் குதிரைக்கு அந்த தோல்வார் போடுவாங்க இல்லையா, ஏன் போடுறாங்க, அது எங்கே போய் சேரணுமோ அது வரைக்கும் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் அதுக்கு ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி நீங்கள் லேசர் ஷார்ப் ஃபோக்கஸோடு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இலக்கை அடைவீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் காது கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் ஜெயிக்கவும் முடியாது, இலக்கை அடையவும் முடியாது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்கள் எல்லாருக்கு யாரை வேணால் கேட்டு பாருங்கள், அவங்கள எதுவுமே சுற்றி இருக்கிறது எதுவுமே அவங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருக்காது, எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. மூணாவது, டைம் பிளாக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஆலன் மஸ்க் ரொம்ப கூலான ஆளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவர் கோவப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, டைம் வேஸ்ட் பண்ணால். ஒரு 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 மீட்டிங்னால் 5 நிமிஷம் தான் கொடுப்பாரு, 5 நிமிஷத்துக்கு மேலே அவருடைய ஸ்டாஃப்ஸ் யாராவது 5 நிமிஷம் 5 செகண்ட் ஆகிடுச்சுனாலே டென்ஷன் ஆகிடுவார், கோவப்படுவார். டைமுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுப்பார். அதனால தான் இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய கொடி சொல்கிற அவர், டைமுக்கு வேல்யூ கொடுங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலான்னு நேரத்தை வீணாக்காதீங்க, கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க, ஷெட்யூல் ரெடி பண்ணுங்கள், டே டு டே லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வேலை பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் முடிக்கணும், முடிச்சுட்டு தான் நீங்கள் படுக்கவே போகணும். டைம் மேனேஜ்மெண்ட், டைமை வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக பிளாக் பண்ணுங்கள். உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர் எல்லாமே டைமுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுப்பாங்க. கோடி ₹ செலவாயிடுச்சுனாலும் நஷ்டமாயிடுச்சுனாலும் கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் நேரம் செலவாயிடுச்சுனாலும் நஷ்டமாயிடுச்சுனாலும் அவங்க பயங்கரமாக கவலைப்படுவாங்க. உண்மையான கோடீஸ்வரர்கள் நான் சொல்கிறது, கோடீஸ்வரர்களில் 2 விதம் இருக்குது, லக்கில் ஃப்ளூக்கில் அவங்க கோடீஸ்வரன் ஆகிருப்பாங்க, அவங்க ஆனது ஸ்பீட்லேயே அவங்க பிச்சைக்காரனாக ஆகிடுவாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வராங்க பாருங்கள், அவங்க டைமுக்கு ரொம்ப 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 வேல்யூ கொடுப்பாங்க. அடுத்தது 4வது, வேல்யூ ஃபார் பீப்புள். எப்போவுமே உண்மையான கோடீஸ்வரர்கள் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு மற்றவங்களை வேல்யூ பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமானதுங்க இது. அம்பானியோடைய பையன் ஒரு வாட்டி அவருடைய வாட்ச்மேனை திட்டாப்பில், அது அம்பானி காதுக்கு வருது. அவர் பையனை கூட்டிகிட்டு வந்து அந்த வாட்ச்மேனுக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுருக்கார் அம்பானி. அந்த அளவுக்கு மக்களை, ஏழையாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்கள வேல்யூ பண்ணும். அதுதான் ரியல் பில்லியனர், கோடீஸ்வரர்களுடைய ஒரு குவாலிட்டி, வேல்யூ பீப்புள். மற்றவங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய ஷார்ட்கட்டில் கோடீஸ்வரன் ஆனவங்களாம் பாருங்கள், மக்களை மதிக்கவே மாட்டாங்க, ஆனால் உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு கோடீஸ்வரன் ஆனவங்க மக்களை வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஆளானாலும் அந்த பழசை மறக்க மாட்டாங்க, அவங்க சாதாரண ஒரு குடிசையில் இருக்கிறவங்களை கூட வேல்யூ பண்ணுவாங்க. தே ஆர் ரியல் குரோர்பத்திஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க. அப்போது அப்படி கோடீஸ்வரன் ஆனாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நான் கோடீஸ்வரன் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் பிச்சைக்காரன். ஓகே, பணத்தால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது, வேல்யூவால். நீங்கள் ஏழைகளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஏழைகளுக்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா தான் நீங்கள் ரியல் குரோர்பதி, கோடீஸ்வரன். 5வது, வேல்யூ ஃபார் மணி. எப்படி மக்களுக்கு எல்லாருக்கும் வேல்யூ கொடுக்குறாங்களோ கோடீஸ்வரர்கள் எப்பவும் பணத்துக்கும் வேல்யூ கொடுப்பாங்க. ஒருவாட்டி ஒரு ஹோட்டலில் அம்பானி பொண்ணு போய் சாப்பிட்ருக்கு, சாப்பிட்ட உடனே அந்த வெயிட்டருக்கு $500 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஹோட்டலில் அம்பானியும் சாப்பிட்றாரு, அம்பானி வெறும் $5 தான் டிப்ஸ் கொடுத்தார். அந்த வெயிட்டர் வந்து அம்பானிக்கிட்ட கேட்குறாரு, சார் உங்கள் பொண்ணு $500 கொடுத்துச்சு, நீங்கள் வெறும் $5 கொடுக்குறீங்களே அப்படின்னு. அதுக்கு அம்பானி சொன்ன பதில், அந்த பொண்ணு கோடீஸ்வரனுடைய பொண்ணு, நான் வந்து ஏழையோட பையன், அதனால தான் அப்படின்னு. காரணம் அம்பானிக்கு தெரியும் பணத்தோட வேல்யூ. ஸோ நீங்கள் செலவு பண்ணும்போது செலவு பண்ணுங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் அதோடைய அருமையை தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணுங்கள். வீண் செலவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் காசு வந்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல, தாம் தூம்னு அடித்து நொறுக்கிறது, வீண் செலவு பண்ணுறது, அப்படி பண்ணாதீங்க. கோடீஸ்வரர்கள், உண்மையான கோடீஸ்வரர்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி கோடீஸ்வரன் ஆனவங்க யாரும் வீண் செலவு பண்ண மாட்டாங்க, செலவு பண்ணுவாங்க. எங்கே தேவையோ அதை செலவு பண்ணுவாங்க, வீணாக சும்மா இஷ்டத்துக்கு பணம் இருக்கேன்னு அவங்க விரயம் பண்ண மாட்டாங்க. 6வது, ரிஸ்க் டேக்கிங் மைண்ட் செட். ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி உலகத்தில் உண்மையான கோடீஸ்வரர்கள் எல்லாமே ரிஸ்க் எடுப்பாங்க,
கால்குலேட்டட் ரிஸ்க். ரிஸ்க்ன்றது ரெண்டு விதம் இருக்குது. இதில் போட்டால் நஷ்டமாகும்னு தெரிஞ்சால் போட மாட்டாங்க. இதில் போட்டால் 20% ரிஸ்க் இருக்குது, 80% சக்ஸஸ் இருக்குன்னா அதில் ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கினீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது, பில்லியனர் ஆகவே முடியாது, கோடீஸ்வரனாகவே முடியாது. ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க. ரெண்டே ரெண்டு தாங்க, ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட், டூ ஆர் டை. நீங்கள் சும்மா ரிஸ்க்கும் எடுக்க மாட்டீங்க ஆனால் சக்ஸஸும் ஆகணும்னா முடியவே முடியாது. ரிஸ்க் எடுங்க, கால்குலேட்டடாக ரிஸ்க் எடுங்க, சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏழாவது, டிசிப்ளின். இன்றைக்கி கோடீஸ்வரர்கள் எல்லாமே அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. முக்கியமாக ஹெல்த்துக்கும் ஃபிட்னஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. குறுக்கு வழியில் வந்தவங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு குடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு கண்டதை தின்னுக்கிட்டு உடல் பயிற்சியெல்லாம் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க மனம் போன போக்கில் போயிருப்பாங்க. ஆனால் உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய ஆரோக்கியம் தான். பணம் போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம், ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாது. உண்மையான கோடீஸ்வரன் ஆடிக்கார வச்சுருந்தா நீ பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு நீ போகாதவனாக இருந்தால் மட்டும்தான் நீ கோடீஸ்வரன். ஸோ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிற ஆளாக இருந்தால் எவ்வளோ பணம் வச்சு என்ன பிரயோஜனம், பணத்தை தின்ன முடியுமா? ஆ, நீ உன் ஆரோக்கியம் சரியில்லை, உனக்கு பிடிச்சது சாப்பிட முடியலன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது? அதனால் நண்பர்களே, கோடீஸ்வரர்கள், உண்மையான கோடீஸ்வரர்கள் எல்லாருமே ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காலையில் எழுந்திருப்பாங்க, அவங்க உடற்பயிற்சி பண்ணுவாங்க, சாயந்தரம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவாங்க, காலையில் உடற்பயிற்சி பண்ணுவாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க எங்கே போனாலும் மீட்டிங்கே அவங்களுடைய ஃபிட்னஸ் அந்த கோச்சை கூடையே கூட்டு போவாங்க. சாப்பாடு அவங்க டெம்ப்டே ஆக மாட்டாங்க, அவங்க ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுவாங்க, ருசிக்காக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆரோக்கியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். கடவுள் கொடுத்த இந்த உடம்பை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. இல்லைனா மேலே போனால் கடவுள் கேட்பாண்டே, உனக்கு நான் இருந்து இவ்வளோ நல்ல உடம்பை கொடுத்தேனே, நீ எப்படி வச்சுருக்க அப்படின்னு கேட்பானா இல்லையா? இவ்வளோ கன்றாவே ஆக்கி வச்சுருக்கே அப்படின்னு. உடம்புக்கு எது வந்தாலும் அதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான். நம்ம சரியாக அதை பராமரிக்கலைனா அது நல்லா இருக்காது. அதனால் டிசிப்ளின் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எட்டாவது கடைசி விஷயம் கோடீஸ்வரர்கள் பண்ணுறது, செல்ஃப் லேர்னிங். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு மேலே நான் என்ன படிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்கள் யாரை வேணால் எடுத்து பாருங்கள், செல்ஃப் லேர்னிங். அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா கூட கற்றுக்கிறதுல தான் செலவிடுவாங்க. வீண் பணத்தை எப்படி கரெக்டாக செலவிடுவாங்களோ அது மாதிரி அவங்க கற்றுக்கிறதுலையும் கரெக்டாக செலவிடுவாங்க. கற்றுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அப்டேட்டடாக இருப்பாங்க. காம்படிட்டர் வேறு கம்பெனியை பற்றியும் படிப்பாங்க, உலகத்தை பற்றியும் படிப்பாங்க. நாலேஜ் அறிவை அவங்க வளர்த்துப்பாங்க. உண்மையான வளர்ச்சின்றது அவன் 6 அடி 7 அடி வளர்றது கிடையாது, அறிவு வளர்ந்தால் தான் அவன் உண்மையாக வளர்ந்தான்னு அர்த்தம். அறிவு எப்படி வளரும், படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்கூலில் போய் படிக்கிறதுன்றது அது ஒரு படிப்பு கிடையாது, கிடையாது சும்மா அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக படிக்கிறது. ஆனால் உலக கல்வி அடிஷ்னலாக என்னென்ன கற்றுக்க முடியுமோ, அவன் துறையை சேர்ந்தது, தொழிலை சேர்ந்தது, ஆரோக்கியத்தை பற்றி கம்ப்ளீட்டாக அவன் அப்டேட்டடாகவே இருப்பான் கோடீஸ்வரன். ஸோ நண்பர்களே, நீங்களும் கோடீஸ்வரன் ஆக முடியும், நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க, நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. கோடீஸ்வரர்களுடைய பழக்கங்கள் என்னான்னு இப்போ சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இதை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், கோடீஸ்வரர்கள் தே டோன்ட் வெயிட், தே ஆக்ட். தே வில் ஆல்வேஸ் ஹாவ் லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ், கவனம் தெளிவாக இருக்கும். தே பிளாக் டைம், டைம் பிளாக்கிங், நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. வேல்யூ ஃபார் பீப்புள், மக்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வேல்யூ ஃபார் மணி, பணத்தை கரெக்டாக செலவு பண்ணுவாங்க, வீண் செலவு பண்ண மாட்டாங்க. ரிஸ்க் டேக்கிங் மைண்ட் செட், அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க, கால்குலேட்டடாக ரிஸ்க் எடுப்பாங்க. எடுக்கிறவன் தான் கோடீஸ்வரர் ஆக முடியும். டிசிப்ளின், அவன் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். செல்ஃப் லேர்னிங், கற்றுக்கிட்டே இருப்பான். நீங்களும் கோடீஸ்வரன் ஆகணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணேன், நான் ஓரளவுக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டேன், ஆயிட்டு இருக்கேன், இன்னும் ஆவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ஆகலான்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.